சாப்பிட்டு இருந்த. இப்போ அமெரிக்கா கனடா பல நட்சத்திர விடுதிகளில் ஹெல்த்தி ஃபுட்னு மண் கலையத்துல மண் சட்டியில இந்த பழைய சொத்தை வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய தொகையில வச்சிருக்கானா இல்லையா வேணா தட்டிப்பாரு. என் நல்லா கவனிச்சு கண்ணி, ஏன் நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த, நீனும் கருப்பேன் அதுவும் கருப்பா இருக்குன்னா என்ன கருப்பா இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அப்ப எதை சாப்பிடலாம், கொண்டாந்து நெல்ல வெள்ளையா நம்மளுடைய நெல் அப்படியே இருந்துச்சுன்னா பழுப்பு நிறத்துல மஞ்சள் செந்நிறமா இருக்கும், அது கை குத்தல் அரிசிலாம் நம்ம சொன்னோம், வெள்ளையா கொண்டாந்து தீட்டி தந்தா உனக்கு நிற கவர்ச்சி. கருப்பா இருக்கிறதுனால வெள்ளையா இருக்கிறது மேல ஒரு பெரிய மோகம். பன்னியா வெள்ளையா இருக்கணும், கோழியா வெள்ளையா இருக்கணும், சர்க்கரையா வெள்ளையா இருக்கணும், அது உனக்கு பெரிய தொல்லையா மாறிடுச்சு. தொழிற்சாலையில இருக்க வேண்டிய சர்க்கரை எல்லாம் உடம்புல வந்துருச்சு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, கருப்பட்டி கருப்பா இருக்குது, வெள்ளம் கொஞ்சம் பழுப்பா இருக்குது, சீனி வெள்ளையா இருக்கா வெள்ள நல்லதுன்னு நினைச்சிட்ட உனக்கு அது எங்க வந்து நிக்குது, நடிகை நடிகினாலும் வெள்ளையா இருக்கணும், அது அது நோய், அது ஒரு நோய், அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது அப்ப என்ன ஆயிடுது, பன்னியா வெள்ளையா இருக்கணும், கோழியா பாரு வெள்ளையா இருக்கணும். ஒரு கோழி முட்டையிடும் அதை சாப்பிட முடியாது, ஒரு கோழி முட்டையிடாது அது கறிக்கோழி. எப்படி இருக்கு உன்னுடைய நாட்டுக்கோழி, அதுவே முட்டையிட்டு அதுவே அடகாத்து அதுவே குஞ்சு பொறிச்சு குப்பையை கிளறி அதுவே குறிஞ்சிகளுக்கு இற ஊட்டி அப்படி வந்துச்சு, எல்லாமே தற்சார்பா இருந்தது. இப்ப அப்படி இல்லை, இந்த முட்டையிடுற கோழி இருக்குல்ல அதுக்கு பொறிக்க தெரியாது, நீ கரண்ட்ல வச்சு பொறிக்கணும். எங்க போயிருச்சு, இங்க அறிவியல் அறவியலா இல்லாமல் அழிவியலாக போயிடுச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், விவசாயி நீங்க படிச்சுட்டு சயின்டிஸ்டே சயின்டிஸ்ட், சந்திரமண்டலத்துக்கு சந்திராயனை விட்ட சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும், இத நல்லா விளங்கணும். தம்பி நீ விண்கலத்தை விண்வெளியில விண்கலத்தை பறக்க விடலாம், அந்த விஞ்ஞானிக்கும் சோறு விவசாயி தான் போட்டாகணும் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். நீ ஏதோ விவசாயி விவசாயின்னு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ ரெண்டு நண்பங்க, ரெண்டு நண்பங்க சரவணன் இளங்கோன்னு ரெண்டு நண்பன். சரவணன் அப்பா அலுவலகத்தில் அரசு பணியில் இருக்கிறாரு, காலையில் இருந்துச்சா நல்லா புது சைக்கிள் பேண்ட் சட்டை போட்டு அப்படியே டிஃபன் அந்த உணவு எடுத்துக்கிட்டு போய் அலுவலகம் போயிடுவார். இந்த இளங்கோடைய அப்பா ஏர்மாடை கூட்டிட்டு வாய்க்காட்டுக்கு போயிடுவார். அப்போ இது மாதிரி இருக்கும்போது இந்த இளங்கோவுக்கு ஒரு குற்ற உணர்வு, நம்ம அப்பா அப்படி படிக்கல வேறு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் அழுக்கு சட்டை வேர்வை உடம்பிய உப்பு பூத்த உடம்பு இப்படி இருக்கிறார் அப்படின்ட்டு. அவன் பள்ளிக்கூடத்தில் வரும்போதெல்லாம் மாட்டுக்கு தொட்டியில் தவிடை கலக்கி தண்ணி காட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறார். அவங்க அப்பாவை பார்க்கும்போது பெருமையும் இவங்க அப்பாவை பார்க்கும்போது ஒரு சிறுமையுமா அவனுக்கு வந்துடுது. ஒரு நாள் அந்த சரவணன் வீட்டுக்கு சாப்பிட போகிறான் மதிய உணவுக்கு விடுமுறை நாளில், அங்கே போய் சாப்பிடும்போது எல்லாரும் தட்டை இப்படி வச்சுட்டு சோறை எடுத்து வச்சுட்டு கண்ணத்தில் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஏதோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்க்குறான், இளங்கோ என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை இல்லை எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு சோறு கொடுக்குற விவசாயிகள் தெய்வம் மாதிரி, அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நொடி அவங்கள நினச்சி பார்க்கணும், ஒரு நிமிடமாவது நினைக்கணும் அப்படின்னு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் இப்படி வணங்கி நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் அவங்கன்னு இந்த பையன் சொல்கிறான். உடனே இளங்கோ சாப்பிடல, வே ஓடி வர்றான், அப்பா உழுதுட்டு எதிரே வர்றாரு, ஓடி போய் அப்பாவை வேர்வையோட கட்டி பிடிக்கிறான் அப்பா அப்படின்னு. மனசு சொல்லுது எங்க அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்யறாரு அப்படின்னு. எல்லாரும் மனிதர்கள் செய்யற வேலையை செய்யறான், வேளாண் குடிமகன் விவசாயி தான் உலகத்தில் தெய்வத்தின் தொழிலை செய்யறான். நீ எது இல்லாமலும் வாழ்ந்து விட முடியும், கார் இல்லாம உன வாழ்ந்துட முடியும், எது இல்லாமல் முடியும், சோறு இல்லாமல் வாழ முடியாது. உனக்கு அண்ணன் சொன்ன நம்ப முடியல, ரெண்டு ஆண்டுகள் கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றியில நீ தவிச்சு கிடந்த, நீ என்னென்ன பண்ண அமெரிக்க அதிபாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வர முடியல. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும், நீ வேண்டுனா எல்லோ கோயிலுக்கு போனா, இங்க பள்ளிவாசல் போனா, தேவாலயத்துக்கு போய் தொழுதா ஜெபிச்சா எல்லாம் பண்ண, அன்னைக்கு நீ எங்க இருந்த, எல்லாத்தையும் மூடி போட்டு போயிட்ட, உனக்கிட்ட காசு இருந்துச்சு விலை உயர்ந்த கார் வாங்கணும்னு போனியா, இல்ல நகை கடையில போய் நல்லா நிறைய நகைகளை வாங்கி சேமிச்சு வைக்கலாம்னு போனியா, இல்ல ஜவுளி கடையில போய் பட்டாடைகளை வாங்கி அடுக்கலாம்னு போனியா, இல்ல எங்க மளிகை கடை திறந்து இருக்குன்னு தேன. அப்ப இதுல எது இல்லாமல் முன்னால வாழ முடியும், சோறு இல்லாமல் நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீ இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டு போறேன், எங்க ஐயாவுடைய வேளாண் கல்லூரிலிருந்து சொல்லிட்டு போறேன், நீ எழுதி வச்சுக்க, இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் உலக பணக்காரனை கணக்கிடுவது பார், அவன் தங்கம் வித்தவனோ வாயிரம் வித்தவனோ மாணிக்கம் வித்தவனோ மரகணம் வித்தவனோ பெட்ரோல் வித்தவனோ டீசல் வித்தவனோ ஆயுதம் வித்தவனோ இருக்க மாட்டான், அவன் நீரும் சோறும் வைத்திருப்பவன் விற்பவனாகத்தான் இருப்பான். இங்கிலாந்தின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான் தன் ஆய்வு கட்டுரையில, உனக்கு படிக்க நேரம் இருக்காது, அண்ணன் படிச்சதை சொல்லு கேட்டுக்க. அவன் என்ன சொல்றான்,
ஆசிய நாடுகள் தான் பணத்தையும் தங்கத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சுங்கிறான். நீர் பொருளாதார கொள்கைக்கு எப்படி, பிரான்ஸ் உலகத்துக்கே அதிகமான இந்த ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நாடு. ஒரு பழத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி பார்க்கிறான் ஒருத்தன், தம்பி ஒரு ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சா அந்த குவளையில பாதி கூட வராது, ஆனால் 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, அது விளைஞ்சு மேசைக்கு வர. பிரான்ஸ் என்ன பண்ணுது, ஸ்டாப் இட், விளைச்சல நிறுத்துற ஆரஞ்சு பழத்தை போடாத, ஏன்னா நீர் வளத்தை காப்பாற்றணும். ஒரு பழம் 90 லிட்டர்னா அப்ப எவ்வளவு மெர்ச், அதாவது வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர், அது நீங்க கண்ணுக்கு தெரியாம கலவுற நீர் தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டர் நிறுத்திட்டான். அப்ப நமக்கு ஆரஞ்சு பழம் இறக்குமதி பண்ணு, இம்போர்ட் பண்ணு. பன்றி கறி, சீன மக்கள் நல்லா பன்றி கறி விரும்பி சாப்பிட்டான், ஒரு கிலோ கறி பன்றி கறி மேசைக்கு வர 8500 லிட்டர் தண்ணீர் குடிக்குது. எப்படியே ஒரு கிலோ ஸ்டாப் இட் நிறுத்திட்டான். இப்ப பன்னிக்கறி எவன் நாடு எக்கேடு கட்டான, நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம். அவன் நீர் பொருளாதார கொள்ளு வந்துட்டான். இப்ப என்ன, எவன் எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்குதோ அந்த நாடு பணக்கார நாடு. ஆனா நம்ம அப்படி இல்லையே. ஒன் ஊர்ல கொண்டாய், கொண்டாய் முதலாளி, கொரியன் முதலாளி, ஓ ஊர்ல சென்னையில கொண்டாய் முதலாளி இந்த காரை தயாரிச்சு ஏற்றுமதி செய்த, உன்னால நம்ப முடியுதா பாரு. ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 450,000 லிட்டர் தேவைப்படுது, ஆனால் 3 டன் எடையுள்ள கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. அப்போ உன் கண்ணுக்கு தெரியாம நீ எவ்வளவு நீரை கலவு கொடுக்கறா என்பதை பார். ஏன் இந்த கொரியன் முதலாளி இதே தொழிற்சாலை அவ நாட்டில் வைக்கலைங்கிற கேள்வி எழுப்பு. உனக்கு வேலை வாய்ப்புங்கிற, என்னடா தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை, இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு கொரியன் முதலாளி, அந்த ஹொண்டாய் முதலாளி எந்த கோயிலில் வேண்டிக்கிட்டான்னு சொல்லு. அவனுக்கு என்ன நேர்த்தி கடனா, இல்லை அவன் நாட்டில் நீரை பாதுகாக்கணும். ஓ நாட்டில் எப்படி ஒப்பந்தம் போடப்படுது, எவ்வளவு நாள் நிலத்தடி நீரை நீ உறிஞ்சிக்கலாம், தடையற்ற மின்சாரம், 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அந்த இழப்பை ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போற 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படும். எல்லா பொருள் என்ன பண்ணுவான், வானூர்தி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, எல்லாவற்றையும் கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும். இதான் சாகர் மாலா திட்டம். நம்ம கடைபிடிக்கிறது பாரத் மாலா, ஒரு துக்கிளை திட்டம். இது நல்லா நீ விளங்கணும். அப்ப இப்படி உன் கண்ணுக்கு தெரியாமல் கலவு போற, நீ ஒரு கோழி முட்டை இருக்கல, கோழி முட்டை, இந்த கறிக்கோழி, இந்த கோழி முட்டை இருக்கல, நாட்டுக்கோழி முட்டையை சொல்லல, இந்த கோழி முட்டை 90 லிட்டர் தண்ணீர் குடிக்குது, ஒரு கோழி முட்டை. அப்ப எத்தனை கோடிக்கணக்கான முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுது நம்ம மண்ணிலிருந்து. அப்ப உன் கண்ணுக்கு தெரியாம உன் நீர் எவ்வளவு கலவு போகிறது. இப்படித்தான் மண்ணின் வளங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். வேளாண்மை செய்யறதை விட்டு நம்ம வெளியேறோம், ஏன்னா வேளாண்மை செய்து படிக்காதவன் செய்யற வேலை என்று நினைக்கிறோம். எங்க பொருளாதாரம் இருக்கு, உன்னால நீ ஒரு 6-7 மாசம் இருக்குமா, 1 கிலோ தக்காளி 290 ரூபா வந்தவன நீ என்ன பாடுபட்டீர்கள் என்று நினைப்பாருங்கள். ஏ உன்னால நீ இந்த நாடு எல்லா சூழலும் சரியாக இருக்கிற ஒரு நாடு, அளவான மழை, அளவான வெயில், அளவான பனி, எல்லாம் இருக்கும், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், எல்லா வளமும் இருக்கும். ஆனாலும் வெங்காயத்துக்குன்னு வெளிநாட்டுல கையேந்தினியா இல்லையா, ஒரு அற்ப வெங்காயத்து கூட இந்த நாட்டு மக்களுக்கு விளைவித்து தராத வெங்காயங்கள் எதை சாதிக்கப்படுறான் நினைக்கிற. நீ வெங்காயத்தை இறக்குமதி செய்தா எந்த நாட்டில், எகிப்தி, எகிப்தியாரு பாலைவன நாடு, ஈஜிப்துல ஒரு டெசர்ட் பாலைவன நாட்டிலிருந்து நீ இறக்குமதி செய்தாய், அவன் மணலை தள்ளிட்டு இங்கிருந்து கப்பல்ல மண்ணை கொண்டு போய் பாலித்தீன் சீட்டை விரிச்சு அது மேல மண்ணை கொட்டி அதுல வெங்காயத்தை விளைவிச்சு உனக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டான். ஏன் நீ விவசாயத்தை விட்டு வெளியேறிட்ட. நமக்கு என்னன்னா இந்த நமக்கு கல்வினாவே, நமக்கு கல்வினாவே டாக்டர் தான், படிப்புனா டாக்டர் தான். சார் எல்லாரும் டாக்டர் ஆகிட்டீங்க, நோயாளி யாரு, நீங்களே உங்களுக்கு ஒரு மாறி மாறி ஊசி போடுக்குறீங்களா, ஏதோ ஒரு நோய் ஒரு இது. வேளாண்மை சார், ஐயோ அசிங்கம்ங்க வேளாண்மை சார், ஏய் பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு, பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லு பார்ப்போம் சொல்லு, 9 லட்சம் கோடி. எப்படியே உன் நாட்டின் கடன் எவ்வளவு தெரியுமா, தமிழ்நாட்டின் கடன் 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு இருக்கு,
நீ அங்க வராம 50,000 கோடிக்கு சாராயம் தெல்லாரையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்க, சாராய பொருளாதாரத்தை நிக்கிறேன். நீ எது எது எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல உனக்கு, தெரியல. நான் வேளாண்மை செய்யறது அரசு பண்ணி அப்படிங்கிறது. ஆடு மாடவர்கள், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறவர், நாய்க்கு ஊசி போடுறவர், கோழிக்கு ஊசி போடுறவர்லாம் வெட்டினரி டாக்டர், அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எப்படியே ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஆடு மாடு வளர்க்குற எங்க ஆத்தால போய் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது. இந்த அரசு வீட்டுக்கு ஒரு பசு மாடு, வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி கொடுக்கும், ஏன் வறுமையை போக்கணுங்க. நீ வீட்டில் வளர்க்க சொல்லி கொடுக்கிறாய், நான் நாட்டில் வளர்க்குறேங்கிற தட்சாலி ஒரு ஆனார். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை? நீ வீட்டுக்கு வீடு வளங்குற, நான் நாட்டில் வளர்க்குறேங்கிற, அவ்வளவுதானே. உலகத்துக்கு சாப்பாடு ஓடுகிற வேளாண்மை அரசு தொழிலாளர் கூடாது, ஆனா சாராயம் ஊத்தி கொடுத்து சாகடிக்கிற தொழில் கவர்மெண்ட் வேலை. டாஸ்மார்க்ல வேலை செய்யறவன் போய் ஒரு தடவை கேள, அண்ணன் என்ன படிச்சிருக்கீங்கன்னு, எம்எஸ்சிப்பா என்ன படி, அண்ணன் எம்பி எம்பிப்பா என்ன சிரிக்கிற, போய் டாஸ்மார்க்ல அண்ணன் சொன்ன போய் சரக்கு வாங்கிடாத, கேளு போய் கேளு, என்ன என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேளு. என்னவோ நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏன் சாராயம் ஊத்தி வைக்கிறது கவர்மெண்ட் வேலை. உனக்கு ஒரு நோய் இருக்கு, அரசு அறக்காசுனால அரசாங்க காசு இருக்கணும், காக்காசுனால கவர்மெண்ட் காசா இருக்கணும். அந்த அறக்காசும் காக்காசும் கவர்மெண்ட் கொடுத்ததே நீதாங்கிற எண்ணம் உனக்கு வரமாட்டேங்குது. ஒரு காலம் வரும், வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. அன்பு தம்பி, என் அருமை தங்கைகளே, ஒரு கிலோ கறி 1,000 ரூபாய், ஒரு கிலோ கறி 1,000 ரூபாய். பால் பயன்படுத்தாத குடும்பங்கள் கிடையாது. பல வடிவத்தில், தயிராக, மோராக, நெய்யாக, வெண்ணையாக, பாலாடை கட்டியாக, எல்லாம்